வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல கோகுலாஷ்டமிக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் பார்க்க போறோம். கொஞ்சம் சில வேலைகளை நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பட்சணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம தட்டை, வெள்ளச்சீடை, உப்புச்சீடை, முறுக்கு, இது எல்லாத்துக்கும் தேவையான மாவுகள் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். எந்த மாதிரி அரிசி வாங்கணும், எந்த அளவுக்கு ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், எப்படி சலிச்சுக்கணும், அந்த மெத்தடும் பார்க்கலாம். அதே மாதிரி உளுத்த மாவு நமக்கு தேவைப்படும், அது எந்த அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்சு நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த எல்லா பட்சணமே நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் கூட வெடிக்காம நல்லா டேஸ்டியா வரணும் அப்படின்னா இந்த மாவு நம்ம பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நாளையிலேருந்து இந்த பட்சணங்கள் ஒவ்வொன்றா நம்ம டெய்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த கோகுலாஷ்டமிக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பட்சணத்துக்கு எப்பவுமே இந்த பச்சரிசி தான் நல்லா இருக்கும். எல்லா கடையிலையும் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது. இந்த பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்லா தாராளமா தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு, அது 2 மணி நேரம் ஊறணும். இப்படி ஊறுறதுனால நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா வந்து ஈஸியாக அரைக்கிறதுக்கு வரும். அதே நேரம் மாவு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், மாவு நல்லா காணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஊற வைக்கிறோம். நான் வந்து 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்து இப்போ ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாவு பச்சரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம உளுத்தம்பருப்பை வந்து வாஷ் பண்ண முடியாது இல்லையா, இதில் மேலே ஒரு பவுடர் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். அதனால ஒரு துணியில் போட்டு நல்லா அப்படி ஃபஸ்ட்டு தொடச்சிக்கணும். அப்போ அதில் இருக்கிற டஸ்ட்டு அதெல்லாம் வந்து துணியில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நம்ம வறுத்துக்க போகிறோம். அதனால் டைரெக்டாக நான் தொடச்ச உளுத்தம்பருப்பை கடாயில் எடுத்துட்ருக்கேன். ஸ்டவ்வில் இந்த கடாய் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக நல்லா செவக்க வறுபடணும். பாருங்கள், உளுந்தை வந்து நல்லா அப்படி கைவிடாமல் நல்லா வறுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி சலித்து நம்ம எடுத்துக்கணும். வறுத்த உளுந்தையும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா நைஸாக சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு உப்பு சீடை, வெள்ளை சீடை, தட்டை எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அரிசி 2 மணி நேரம் ஊறினதும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு ஃபேன் கீழே கொஞ்சம் நேரம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகும், ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இப்போ என் கை பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்குது. இந்த ஈரம் இல்லாமல் அந்த கையால் இந்த நீங்கள் அரிசி இப்படி எடுத்துட்டு இப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி இப்படி கையில் ஒட்டும். ஈரம் இல்லை ஆனால் அரிசி மட்டும் ஒட்டுது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். இந்த அரிசியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா நைஸான மாவாக சலித்து எடுத்துக்க போகிறேன். இதே நீங்கள் பக்கத்தில் மில் இருக்குது, ஈர அரிசி அரைப்பாங்கன்னா இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அந்த சின்ன ஜாரில் தான் அரைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை அரைச்சிட்டு நல்லா நைஸான சலடை இருக்கும் இல்லையா, அதில் சலிச்சு எடுத்துக்கணும். நான் மாவெல்லாம் அரைச்சி சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சி 3 தடவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா சீடையெல்லாம் நமக்கு வெடிக்காமல் நல்லா வரும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, ஈர அரிசி மாவு, இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். மொத்தமாகவே ஒரே டைமாக போட்டுறாமல் 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் அந்த மாதிரி போட்டு ஃப்ளேமையும் கொஞ்சம் மீடியம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கோலமாவை பதத்துக்கு நம்ம வறுத்துக்கணும். நான் வறுத்துட்டு உங்களுக்கு அந்த பதம் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டாச்சு. நமக்கு அப்படி வறுக்கும் போதே தெரியும், அப்படியே ரொம்ப லேசாக இருக்கும் பாருங்க. முடியும் மிக்ஸ் பண்ணும்போதே அப்படியே காற்று மாதிரி எப்படி வறுக்கும் மாவு, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இது பதமும் கரெக்டாக இருக்கும் நான் காமிக்கிறேன். இந்த கோலமாவை பதத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டிங்கன்னா பாருங்க அழகாக அப்படி லைன் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அப்படி போட்டு பார்த்து கூட நம்ம மாவு நிறுத்திக்கலாம். நல்லா இப்போ கரெக்டாக வறுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச எல்லா அரிசி மாவையும் இதே போல் நம்ம வறுத்துக்கணும். வறுத்த மாவை நல்லா ஒரு 2 தடவை சலிச்சுக்கணும். சலிச்சதுக்கப்புறம் நல்லா சூடு ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம எல்லா பட்சணத்துக்கும் இந்த அரிசி மாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் சலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஃபெக்டாக நம்ம கோகுலாஷ்டமி பட்சணத்துக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அரிசி மாவும் ரெடியாக இருக்குது, உளுத்த மாவும் ரெடியாக இருக்குது. இந்த மாவு பர்ஃபெக்டாக ரெடியாக இருந்தாலே போதும். பட்சணம் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களே பிகினர்ஸ், அவங்களால கூட ஈஸியாக பண்ண முடியும். இதோட சேர்த்து
கொஞ்சம் வெல்லம் வாங்கி நல்லா பொடியா தூள் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூள் வெல்லமா வாங்கி வச்சுக்கோங்க. வெண்ணெய் நம்ம பால் ஏடு எடுத்து வச்சும் எடுக்கலாம், இல்ல கடையிலயும் நம்ம வெண்ணெய் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியா பால் ஏடுல இருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலையெல்லாம் நமக்கு கரெக்டா நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பட்சணம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். பர்ஃபெக்டா இந்த மாதிரி மாவு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளையில இருந்து நம்ம கடை கடை கடன்னு எல்லா பட்சணமும் சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கோகுலாஷ்டமி ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.